ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னாக்கா, ஆரி ஒர்க் பிளவுஸ் மெயின்டெனன்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். என்னெல்லாம் வந்து செய்யணும், எதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுங்கிறதையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 டிப்ஸ் தான் வந்து உங்கள் கூட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னாக்கா, செலெக்ஷன் ஆஃப் டிசைன் தான். அதாவது நம்ம பிளவுஸில் போட போகிற அந்த ஆரி ஒர்க் டிசைனை வந்து நம்ம வந்து கூகுள் இமேஜஸில் இல்லை பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் எப்படி வேணால் செலக்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா டெய்லர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பார், இந்த டிசைன் பண்ணலாம் அந்த டிசைன் பண்ணலாம் சொல்லிட்டு. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கிற பிளவுஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ண வந்து தோணியிருக்கலாம். இல்லைக்கா சாரீல இருக்க டிசைனை அப்படியே வந்து ஆரி ஒர்க்காக வந்து பிளவுஸில் கொண்டு வர ட்ரை பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ரொம்ப ஹெவியான ஆரி ஒர்க்காக வந்து நம்ம டிசைனில் கொண்டு வந்தோம்னாக்கா பிளவுஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பிளவுஸோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹெவி ஒர்க் வந்து அவாய்ட் பண்ணுறது நமக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னாக்கா, மெட்டீரியல் செலெக்ஷன். அதாவது நம்ம ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுற பீட் ஒர்க்கு, த்ரெட் ஒர்க், ஸ்டோன் ஒர்க் எல்லாமே வந்து குவாலிட்டியான மெட்டீரியலாக யூஸ் பண்ணோம்னாக்கா அந்த ஒர்க்கோடைய லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். நாமளே பார்த்துருக்கலாம், சில பிளவுஸில் வந்து பீட்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து கருத்துரும், த்ரெட்லாம் வந்து பிச்சிட்டு வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதால தான் நமக்கு வந்து ஆகுறது. நம்ம கடையிலே வந்து ஆரி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரேட் கம்மி பண்ணி நம்ம கேட்டோம்னாக்கா அவங்க வந்து அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி கம்மி பண்ண தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் சொல்லும் போதே வந்து மெட்டீரியல்லாம் வந்து குவாலிட்டியாக வேணும்னு சொல்லிட்டு உங்களுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி ரேட் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய குவாலிட்டியான மெட்டீரியல்லாம் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து சில் த்ரெட்டில் வந்து டபுள் பெல் கம்பெனி நல்லாயிருக்கும். அதே போல் வந்து பீச்சில் பார்த்தோம்னாக்கா ப்ரிசோ ஏஸ்டார்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி சாரியோட ரன்னிங் பிளவுஸில் வந்து ஆரி ஒர்க் பண்ணாமல் வந்து நம்ம கான்ட்ராஸ்டான கலரில் கூட வந்து எடுத்து கூட பண்ணுவோம். அந்த மாதிரி பிளவுஸோட மெட்டீரியல் பார்த்திங்கனாக்கா ப்யூர் சில்க் இல்லைனாக்கா வந்து சில்க் காட்டனில் வந்து நம்ம எடுத்து வந்து ஆரி ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னாக்கா, டேசல் மெயின்டெனன்ஸ். அதாவது பிளவுஸோடு சேர்த்து நம்ம டேசலும் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இல்லைனாக்கா அந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடும், ரொம்ப வீணாகிடும் நமக்கு. பிரைட்ஸ்லாம் பார்த்தீங்கனாக்கா அவங்களுடைய நேமோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து இந்த டேசலில் வந்து ஆரி ஒர்க்கில் அழகாக கொண்டு வருவாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வீணாகாமல் மெயின்டைன் பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி நம்ம வந்து ஜிப்லாக் கவர்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே இந்த மாதிரி டேசல் போட்டு ரெண்டு சைடு லாக் பண்ணிட்டோம்னாக்கா ரொம்ப சேஃபாக இருக்கும் நமக்கு. இந்த டேசலும் பிளவுஸில் இருக்க ஸ்டோன் எல்லாமே வந்து மாட்டி நமக்கு வந்து சிக்கி இழுக்காமல் இருக்கும், எதுவுமே வீணாகாமல் நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி த்ரெட் ஒர்க்கில் இருக்க டேசல்ஸ்லாம் வந்து எதாச்சும் மாட்டுச்சுன்னா வீணாக போயிடும். அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அதே போல் டேசலோட பெரிய சைஸாக இருந்தாலும் சரி சின்ன சைஸாக இருந்தாலும் ஜிப்லாக் கவர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. அதை வந்து போட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து நம்ம பிளவுஸில் வந்து ஆரி ஒர்க் பண்ணும்போது ஸ்டோனை வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு தான் வந்து ஒட்டுவாங்க. அதில் வந்து ஒன்று ரெண்டு ஸ்டோன்ஸ் வந்து விட தான் செய்யும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி வாங்கும்போதே என்னென்னலாம் ஸ்டோன்ஸ் பிளவுஸில் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு நாலு ஸ்டோன்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம விழும்போது நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷர்ட் வாங்க போகும்போது கூட வந்து பட்டன்ஸ் எக்ஸ்ட்ராவாக தர மாதிரி நம்ம இந்த மாதிரியும் வந்து ஒர்க் பண்ணுறவங்ககிட்டே வந்து ஸ்டோன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா அந்த பேக் நாட்டோடைய த்ரெட் மெயின்டெனன்ஸ் தான். இப்போது இந்த பிளவுஸ் வந்து நான் வந்து டெய்லர் கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வந்து வேணும்னு கேட்டதால் அவர் வந்து இந்த நாட்டை வந்து டக்குன்னு கையால் வந்து தச்சு கொடுத்துட்டாரு. இது வந்து ரொம்ப நாள் வந்து நமக்கு லைஃப் வராது, பிச்சுட்டு வந்துடும். அதுவே இந்த பிளவுஸில் பாருங்கள், இதுக்குள்ளே இருக்க நாட் வந்து அழகாக வந்து உள்ளே வச்சு நமக்கு வந்து தச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து சட்டுன்னு வந்து பிச்சுட்டு வராது நமக்கு. ஸோ நீங்கள் வந்து டெய்லர் கிட்ட கொடுக்கும்போதே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி உள்ளே வச்சு தயங்கன்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து வேலையை சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு மேலேயே வச்சு தச்சு கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஆல்டர்னேட் பிளவுஸ். அதாவது ஒரு பட்டுப்புடவைக்கு வந்து நம்ம ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து பண்ண போகிறோம்னாக்கா அதுக்கு வந்து நார்மலான பிளவுஸும் வந்து ஒன்று இருந்தால் தான் வந்து நல்லது. நான் ஏன் அப்படி சொல்கிறேனாக்கா, இந்த பிளவுஸ் வந்து இந்த சில்க் சாரியோட ரன்னிங் பிளவுஸ் தான். இது வந்து டபுள் ஷேட் கலரில் வரும். இல்லை வந்து நான் ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன், அதில் இருக்க ஜர்தோசி பைப்ஸ்லாம் வந்து இந்த பிளவுஸை வந்து இந்த மாதிரி இழுத்து இழுத்து வீணாயிடுச்சு. இது இன்னும் இந்த பிளவுஸ் எவ்வளோ நாளைக்கு லைஃப் வரும்ன்றது தெரியல. ஆனால் பட்டுப்புடவைங்கிறது வந்து ரொம்ப காலத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த சில்க் சாரிக்கு வந்து எக்ஸாக்டான டபுள் ஷேட் மேட்சிங் பிளவுஸும் கிடைக்கல. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே வந்து நான் பட்டு சாரீ எடுத்தாலே ரெண்டு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறது. அதாவது பார்த்தோம்னா இது வந்து சாரீலே வந்து ரன்னிங் பிளவுஸாக வந்து வந்துச்சு இந்த ரெட் கலர் சாரீக்கு. இதில் வந்து நான் நார்மலாக வந்து தைச்சிக்கிட்டேன். இதில் வந்து ஆரி ஒர்க் வந்து நம்ம எப்பயுமே வந்து பண்ண வேண்டாம், ஏன்னாக்கா வந்து அந்த எக்ஸாக்டான கலர் கிடைக்காதுங்கிறதால. இது பார்த்திங்கன்னா நம்ம பட்டு சாரியோட கான்ட்ராஸ்டான கலரோ இல்லை வந்து நியர்பை மேட்சிங் கலரில் வந்து நம்ம பிளவுஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ஆரி ஒர்க்லாம் வந்து நமக்கு இந்த பீட்ஸ்லாம் கொட்டிடுச்சு கற்றுச்சுன்னா கூட அந்த பிளவுஸ் யூஸ் பண்ணலன்னா கூட வந்து நம்ம அதே மாதிரி வேறு ஒரு பிளவுஸ் எடுத்து கூட நம்ம வந்து மறுபடியும் வந்து ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து அந்த பட்டு சாரியோட அந்த ரன்னிங் பிளவுஸே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்டர்னேட்டிவ் பிளவுஸாக. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னாக்கா ஸ்வெட்டோட ஸ்ட்ரெயின். அதாவது பொதுவாக நமக்கு வேர்க்கும் இல்லையா, அது வந்து பிளவுஸோட அந்த ஆம்பிட்டில் அந்த வேர்வையோட திட்டு நமக்கு அப்படியே தெரியும். இதனால் வந்து பிளவுஸ் வந்து சீக்கிரமாக நஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஸோ இதை ஸ்வெட் பேட்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதால வந்து நம்மளால் வந்து இதை அவாய்ட் பண்ண முடியும்.
ஸோ இப்போ இதை பார்த்தோம்னா பிசே ஃபோர்டே ஸ்வெட் பேட்ச்சு. இது வந்து நான் அமேசானில் வந்து ரேண்டமாக வந்து ஒரு பிக் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ இதில் வந்து ஒரு 7 பேர்ஸ் ஆஃப் ஸ்வெட் பேட்ச் வந்து நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி வந்து நம்ம பிளவுஸில் யூஸ் பண்ணலாங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளவுஸ் அந்த மாதிரி வந்து நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ்லேயே வந்து அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி ஒட்டணுங்கிறது. இந்த இமேஜில் பார்த்தாலே வந்து நமக்கு வந்து தெரியுது. இது மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த பேடை வந்து மேலே இருக்கிற வந்து சின்ன சைஸாக வரது வந்து மேல் நோக்கியும், இந்த கீழே வந்து கொஞ்சம் அந்த பேட் வந்து பெரிய கொஞ்சம் சைஸ் வந்து பேசாததில்லை, அது வந்து கீழ் நோக்கியும் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இமேஜில். இதே மாதிரியே வந்து நம்ம வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த பேடில் இருக்க லேபிளை வந்து நம்ம பிரிச்சுட்டு நம்ம வந்து பிளவுஸில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த லைனை வந்து நம்ம சென்டராக வச்சுட்டு, ஸோ மேலே வந்து கொஞ்சம் சின்னதாக வர பார்ட்டும் கீழே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வர பேட் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததில் வந்து வேர்வி வந்து நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ணிக்குது, ப்ளவுஸ்லேயும் வந்து நல்லா ஸ்டிக் ஆகுது நம்மளுக்கு. அதே போல் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வர அளவுக்கு வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகுது, எந்த ஸ்ட்ரெயினும் ஆகலை ப்ளவுஸில். இப்போ பார்த்தோம்னாக்கா நம்ம அந்த ஸ்வெட் பேட் வந்து நம்ம பிளவுஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து வேர்த்துச்சுனா கூட வந்து இந்த பேட் வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த சைடில் வந்து நமக்கு வந்து எந்த வேர்வையோட ஸ்ட்ரெயினும் வந்து வராமல் நம்ம பிளவுஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமலும் இருக்கும். இங்கே வந்து நஞ்சு போகிற இதுவும் வந்து நமக்கு வாய்ப்புகளும் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம சாரியோடைய வந்து பிளவுஸை வந்து செட்டாக வைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அது நார்மலான சாரியாக இருந்தால் ஓகே, நம்ம இந்த பட்டு புடவை ஆரி பிளவுஸ்னு வரும்போது அந்த மாதிரி வச்சா நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ஜர்தோசி ஒர்க் கூட வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அதெல்லாம் வந்து அப்படியே வந்து சில்க் சாரியிலேருந்து பிச்சுட்டு வந்துடும், அப்படியே அந்த நூல்லாம் பேத்துட்டு வந்துடும். நம்ம பிளவுஸு வீணாடும், சாரீ வீணாடும். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வைக்காதீங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னாக்கா வந்து பாடி ஸ்ப்ரே. நம்ம வந்து பொதுவாகவே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வெளியில் கிளம்புற பழக்கம் நமக்கு இருக்கும். பொதுவாகவே குவாலிட்டியான ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. கொஞ்சம் லோ குவாலிட்டியாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்ப்ரேவோடைய அந்த ஸ்ப்ரெயின் வந்து அப்படியே கிளாத்தில் வந்து அப்படியே வந்து இருக்கும், நமக்கு வந்து கலர் கூட நம்ம வந்து சேஞ்ச் ஆகிற வாய்ப்பும் நமக்கு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியான ஸ்ப்ரே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த ஸ்ப்ரே பண்ணுறதால அந்த பீச் கலர் வந்து போகிறது கூட வாய்ப்பும் இருக்குது. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தோம்னாக்கா பிளவுஸோட ஃபோல்டிங் தான். நம்ம பொதுவாக பிளவுஸ் வந்து நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுவோம்னாக்கா, ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஹாஃபாக வந்து மடிச்சுக்குவோம். அடுத்து நம்ம இந்த கையை வந்து இந்த சைடு வந்து கொண்டு வந்துடும். இதோடய வந்து நம்ம ஆரி ஒர்க் பிளவுஸில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு மேலே வந்து நார்மலாக இருக்க பிளவுஸில் வந்து இந்த சைடும் கொஞ்சம் மடிப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆரி ஒர்க் பிளவுஸில் வந்து மடிக்காதீங்க. ரொம்ப வந்து குட்டியாக மடிக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அந்த மடிப்பு வர இடத்துல இருக்கிற பீட்ஸ் எல்லாமே வந்து கருக்கிறதுக்கு இல்லை கொட்டிக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து நிறையவே இருக்குது நமக்கு. இப்போது ஆரி பிளவுஸில் வந்து ஹாஃப் ஹேண்டு கூட இருக்கும், அதில் வந்து ப்ராப்ளம் இருக்காது மடிக்கிறதுக்கு. இப்போ ஃபுல் ஹேண்டு வச்சோம்னாக்கா வந்து நம்ம வைக்கிறதுக்கு வசதியாக இருக்காதுன்றதால வந்து நம்ம மடிச்சு தான் ஆகணும் பாதி. அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா வந்து நம்ம பிளவுஸோட சைஸு, நமக்கு வந்து சைஸ் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, திடீர்னு வந்து நமக்கு வந்து டைட் ஆகலாம். ஸோ அதனால் டெய்லர் கிட்ட முன்னாடியே சொல்லிவிட்டு நம்ம 4 ஸ்டிச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து போட்டுக்கோங்க, நமக்கு வந்து டைட்டாகிடுச்சுன்னா பிரிச்சுக்கிறதுக்காக. நம்ம ஆரி ஒர்க்குக்காக வந்து நம்ம இவ்வளோ செலவு பண்ணி வந்து நம்ம அந்த ஒர்க்கை வந்து பிளவுஸில் போடுறோம், நம்ம டைட் ஆகிடுச்சுனாக்கா நம்ம போட முடியாமல் வந்து வேஸ்ட்டாக போயிடும் பிளவுஸு. அதனால் அந்த மாதிரி வந்து பிரிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து தையல் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டிங்கனாக்கா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டைட்டான கூட. ஸோ அடுத்து வந்து அந்த பிளவுஸ் கூட இந்த சாரீ வந்து பின்னாடி பின் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பின் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த கரெக்டாக அந்த பின் பண்ணுற இடத்துல வந்து நமக்கு ஸ்டோன் ஒர்க்கு இல்லை ஹெவியான ஒர்க் வந்துச்சுனாக்கா பின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அங்கங்கே த்ரெட் ஒர்க் கொஞ்சம் நடுவில் வந்துச்சுனாக்கா கொஞ்சம் பின்னு வந்து இறங்கும், இந்த ஸ்டோன்ஸ்லாம் இறங்காது. நெக்லைனில் வர ஒர்க் மட்டும் கொஞ்சம் பின் பண்ணுற அளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லை நான் ஏற்கனவே வந்து நெக்லைனில் வந்து ஹெவியான ஸ்டோன் ஒர்க்லாம் வந்து பண்ணிட்டேன், இப்போ வந்து சாரீ கட்டும்போது பின் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வந்து கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா ஒரு ஊசி நூலில் வந்து ஒரு சின்ன டேக் மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம சாரீ கட்டிட்டு வந்து கழட்டும் போது நம்ம அழகாக சிசர் வச்சு ஒரு கட் பண்ணிட்டாலே போகிறோம். ஸோ பொதுவாக நம்ம வந்து பிளவுஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது இந்த மாதிரி மடக்கி தான் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண வந்து வரும் நமக்கு. ஆனால் இந்த இந்த ஒர்க் பண்ண பிளவுஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி மடக்காமல் கழட்டுறதுக்கு வந்து நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னாக்கா மடங்கிடுச்சுன்னா அதில் இருக்க ஸ்டோன் ஒர்க் எல்லாமே வந்து கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால. அடுத்து வந்து நம்ம பிளவுஸ் வந்து போட்டுட்டு போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்து கழட்டி வச்சுருவோம், அதில் இருக்க ஸ்வெட் பேட்ச்சை வந்து நம்ம ரிமூவ் பண்ணவே மறந்துடுவோம். நம்ம அப்படியே விட்டுட்டோம்னாக்கா அதில் இருக்கிற வேறு ஸ்மெல் வந்து பிளவுஸ் ஃபுல்லுமே வந்து நமக்கு வந்து அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம பிளவுஸ் வந்து ரிமூவ் பண்ணும்போதே ஸ்வெட் பேட்ச் வந்து நம்ம அதிலிருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பிசேஃபோடைய ஸ்வெட் பேட்ச் வந்து டிஸ்போசபிள் தான், ஒன்ஸ் யூஸ் தான், அதனால் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டுடலாம். அடுத்து வந்து பிளவுஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு வந்த உடனே வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக வந்து கொஞ்சம் காயப்போடுங்க, அப்போ தான் அதில் இருக்க வேறு ஸ்மெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொஞ்சம் போகும் நமக்கு.
அடுத்து நம்ம ஆரி பிளவுஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து அந்த லிக்விடோ இல்லை பவுடரோ வந்து எந்த அளவுக்கு வந்து போடணுங்கிறது நமக்கு தெரியாது, அதுக்கான ப்ராக்டிஸும் நமக்கு இருக்காது. ஸோ அதனால் ப்ரொஃபஷனலான ஒரு ட்ரை கிளீனர்கிட்டே வந்து நம்ம கொடுத்து வாங்குறது தான் வந்து நல்லது. ஸோ அடுத்து வந்து நம்ம பிளவுஸை வந்து அடுக்கி வைக்கும்போது நம்ம ஒன்று மேலே ஒன்று வந்து வைப்போம் பொதுவாகவே. ஸோ அப்படி வைக்காதீங்க இந்த ஆரி பிளவுஸை, ஏன்னாக்கா அந்த பீட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று வந்து உராயும். அதனால் இந்த மாதிரி வெறுமனவே வந்து பிளவுஸை வந்து ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி வைக்காதீங்க. அடுத்து பார்த்தோம்னா இது வந்து பிளவுஸோடைய கவரு, இது எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுங்கிறத வந்து வீடியோ போட்டிருக்கு, அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஆரி பிளவுஸ்லாம் வந்து இதில் போட்டு ஸ்டோர் பண்ணோம்னாக்கா நல்லா மெயின்டைன் ஆகும் நமக்கு. ஸோ இப்போது இந்த பிளவுஸை வந்து இந்த கவரில் வந்து நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக வச்சுட்டு நம்ம கீழே இருக்கிறத வந்து இந்த மாதிரி நம்ம தூக்கி விட்டுட்டோம்னாக்கா நமக்கு வந்து பிளவுஸ் வந்து கீழே விழாமல் இருக்கும். இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து பில்லோ கவர் மெத்தடில் வந்து இது வந்து தச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு எடுத்து விட்டோம்னாக்கா வந்து கீழே விழாமலும் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஜிப்பு வெல்க்ரோ எதுவுமே வைக்கல, அதெல்லாம் வச்சுருந்தாக்கா ஏதாவது த்ரெட்டு மாட்டி நம்ம வந்து வீணாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னாக்கா நம்ம அந்த பிளவுஸோடைய ஒர்க்கே வந்து நமக்கு வந்து இந்த இப்போ ரெண்டு கையிலேயும் செய்திருக்கிற அந்த ஆரி ஒர்க்கு ஒன்று மேலே ஒன்று வச்சா வந்து ஒராஞ்சி வீணாகுதுன்னு நினச்சோம்னாக்கா, ஸோ அந்த ரெண்டு கைக்கும் நடுவில் வந்து நம்ம ஏதாச்சும் நியூஸ் பேப்பரோ இல்லை நார்மல் பேப்பரோ வந்து கட் பண்ணி கூட வந்து அந்த வந்து ஒராஞ்சி வீணாகிறது வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வச்சிட்டோம்னாக்கா வந்து நம்ம ரெண்டும் தேஞ்சி வீணாகிறத வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பேக் சைட்லேயே நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம், அதுவும் சரி இந்த கையில் இருக்கிறதும் சேர்ந்து ஒன்று மேலே ஒன்று வச்சா வந்து இழுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து பேப்பர் வைக்கலாம். ஸோ இந்த பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்து இந்த கவர் போடுறதால அது மேலே இருக்கிறதால அது ஒன்றும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பேப்பர் வச்சுட்டு நம்ம அதை எடுத்து வந்து கவர்க்குள்ளே வச்சுனாக்கா வந்து இன்னும் நல்லாவே வந்து மெயின்டைன் ஆகும் நமக்கு. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து அந்த கவர் போட்டு கபோர்டில் வந்து வச்சதுக்கப்புறம் அது கூட வந்து சிலிக்கா ஜெல் பேக்கெட்ஸும் வந்து நம்ம வச்சோம்னாக்கா அதனோட மாய்ஸ்சரைசர்லாம் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், பீட்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக வந்து கருக்கிறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஆனால் கபோர்டோட மூலையில் வைங்க சிலிக்கா ஜெல் பேக்கெட்ஸை, ப்ளவுஸ் கூட வந்து வைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி மெயின்டெனன்ஸ்.